ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். நான் ஜெனி தமிழ், நாங்கள் நக்ஷத்ரா பேசுகிறேன். இன்ட்ரெஸ்ட் எனக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் வாங்க ஜெயிக்கல பாலா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் டைமில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொரோனா குழம்பு. இன்றைக்கி இந்த ரெசிபி ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஃபீவர் இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு. அப்புறம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கோல் வந்துடுச்சு. அப்புறம் அதனால எங்கள் பாட்டி இந்த ரெசிபி சொன்னாங்க. நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது கோல் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ உங்ககிட்டயும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: மிளகு 4 ஸ்பூன், உளுந்து 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், குண்டு கொத்தமல்லி 4 ஸ்பூன், நிலக்கடலை 3 ஸ்பூன், சீரகம் 4 ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்தீங்கன்னா மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புல யூஸ் பண்ணுற மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, இது எல்லாமே நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், புளி ஊற வச்சு எடுத்த தண்ணி, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்ச மாதிரி 1 by 1 ஃப்ரை பண்ணுங்க. இந்த குழம்பு நாங்கள் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டோம். தென் டின்னருக்கு இட்லியோட வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் டே நாங்கள் எழுந்திருக்கிற போது கோல்டு நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ கோல்டுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவே வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு தண்ணியை ஆட் பண்ணி 10 minutes கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்குற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சார் சுவிச்சிங் பை கேஸ் விட்டுட்டா.